வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சாந்தர் பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயாவங்களோட இன்றைய டிசம்பர் 1 இன்றைய சிந்தனையாக பிரம்ம ஞானம். சுத்தவெளிதான் இறைநிலை, இதே மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுவேதான் கடவுள், இந்த சுத்தவெளிதான் இறைநிலை, அதுவேதான் கடவுள், இதான் எல்லாம் உள்ள பூரண பொருள் அப்படின்னு சொல்றாங்க. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் அப்படின்னு வந்து சாமிஜி வந்து ஒரு கவியில், 8 வரி கவியில் முதல் 2 வரியில சொல்றாங்க. சரி, இந்த இறைநிலை என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தன் இருக்க சூழ்ந்து அழுத்தத்தால் அதுவே செறிவு பெற்று மடிப்பு விழுது. அதாவது வந்து சுத்தவெளின்ற அசையாத இந்த இது வந்து தன் இருக்க சூழ்ந்தழுத்தத்தினால வந்து அதுவே மடிப்பு பெற்று செறிவடைஞ்சு மடிப்பு விழுகிறது. அப்படின்னா வந்து சூழ்ந்தழுத்து மாற்றினால மிக விரைவான தளர்ச்சிகளுக்கு பெற்ற நுண்துகள்கள் அப்போ மடிப்பு விழும் போது அது வந்து உடையுது. அதனால் வந்து இறைத்துகள்கள் வருது. அந்த இறைத்துகள்கள் மூலமாக விண்கள் எனும் பரமான்னு தோன்றுது. இந்த நுண்துகள்களின் கூட்டங்களே வந்து பேரியக்க மண்டலத்தில் காணும் அனைத்து தோற்றங்களாகும். இந்த பரமானுன்னு சொல்லக்கூடிய இந்த விண் துகள்கள் தான் பேரியக்க மண்டலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களாகும். அது என்ன அனைத்து தோற்றங்கள்? இந்த கோள்கள், பஞ்சபூதங்கள் எல்லாமே இந்த இறைநிலையினுடைய கூட்டு சேர்ந்த இந்த விண்களினுடைய தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து முதல் நிலையில் விண்கள் விரைவான தற்சுழற்சி அடையுது. அதை சுற்றி உள்ளது என்ன ஆகுது? தன் இருக்கும் இந்த இறைநிலை வந்து தன் இருக்கிறதுனால சூழ்ந்து அழுத்தது. இறை அப்படி அந்த சூழ்ந்து அழுத்தத்தினால ஒரு பொருள் வந்து ஒரு பொருளை சூழ்ந்து அழுத்தினா என்ன ஆகும்? அப்போ அது உரசும். அது உரசும் போது வந்து அதுல இருந்து அலைகள் ஏற்படுது. இந்த அலைகள் தான் காந்தம் எனும் நிழல் மின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த நிழல் மின்கள் வந்து இறைநிலை இந்த சூழ்ந்து அழுத்தத்தினால தாங்க முடியாமல் என்ன ஆகுது? கரைந்து போகும் நிகழ்ச்சி தான் என்னது? இந்த மாதிரி கரைஞ்சு ஒரு நிகழ்ச்சி தான் வந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படின்னு வந்து 6 தன்மாற்றங்கள் அப்படின்னு சொல்ல. அழுத்தம் வந்து தொடு உணர்வாகவும், ஒளி பார்வையாகவும், ஒளி ஓசையாகவும், சுவை வந்து நாக்கின் மூலமாகவும், மனம் மூக்கின் மூலமாகவும், மனம் மூளை செல்கள் மூலமாக விரித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வந்து இறைநிலையினோட தன்மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இறைநிலை இறைவெளியானது முதல் வின் நிழல் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் காந்தம். இந்த காந்த தன்மாற்ற நிகழ்ச்சியில் வந்து அழுத்தம் முதல் மனம் வரையில் 6 வகை இவற்றில் வந்து மனதில் பயிற்சிட்டனா பிரபஞ்சத்தை எண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஆராய்ந்து பார்த்தால் பேரியக்க மண்டல தோற்றத்தின் விளைவு அனைத்து நமக்கு என்ன ஆகும்? புரிஞ்சு போகும். அப்போ பரமான முதல் கொண்டு எந்த பொருளானாலும் இறைநிலையாக காட்சி இருக்கு. எல்லா இடங்கள்லையும் இறைநிலையே ஒரு காட்சியாக இருக்குது என்பதையும் ஒரு பேர் உண்மையை ஒரு பொருள் நிலையை நம்ம பெறக்கூடிய ஒரு ஞானம் தான் பிரம்ம ஞானம். சரின்னு சொன்னால் அனைத்தும் தோற்ற பொருட்களும் எல்லா பொருட்களுமே வந்து இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்து அதுலேயும் அந்த இறைநிலையின் வடிவமான அவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால் பிரம்ம ஞானத்தை உணர்ந்து என்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.